வெல்கம் டு சஹாரா அட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எக் சப்பாத்தி ரோலுங்க. எக் சப்பாத்தி ரோலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், கரம் மசால், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கருவேப்பிலை, மல்லித்தலை. ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சிடலாங்க. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். ஆயில் நல்லா சூடாகணும். நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக நறுக்குனதாக இருக்கணும். நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கெல்லாம் போடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் வணங்கவும் செய்யும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட் நல்லா புண்ணிரமாகற அளவுக்கு வணக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நறுக்கி வச்ச தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதுவும் சீக்கிரம் வணங்கும். அதையும் நல்லா வணக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இது நம்மளே இஞ்சி பூண்டு அரைச்சது, ஸோ வந்து நம்ம தேவையான அளவு போட்டால் போதும். நான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வணக்கிக்கலாம். பாருங்க, நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த டைம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும்தாங்க இதில் போட போகிறோம். இல்லை கரம் மசாலா வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அது ஒரு லைட் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். மற்றபடி அந்த காரம் ஃபுல்லாமே நம்ம போகிற மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான். நம்ம செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ வயதுக்கு செய்கிறீங்களோ, ஏன்னா காரம் ஒவ்வொருத்தவங்களோட மிளகாய்த்தூளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து நானே அரைச்சி வச்சுருக்கறனால அது வந்து கொஞ்சம் நல்லா காரமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ வந்து அது நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம வந்து அப்படியே போடக்கூடாது. உடச்சி அப்படியே அதிலே உடச்சி விட்டுனோம்னா கொஞ்சம் தின்னு அந்த கெட்டி கெட்டியாக ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து முதல்ல முட்டையை வந்து நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா ஆனியன்லேயும் படும். அப்போ தான் நல்லா ரோலுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா கொஜ்ஜு மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த முட்டையை நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா அதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, செமி கிரேவியாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பாப்பாலாம் இருக்காங்க, எங்கள் அக்கா பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே செஞ்சேன். எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ஆல்ரெடி வந்து இன்னொரு ஸ்டவ்வில் மேக் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி, அதை வந்து இப்போ வந்து சப்பாத்தியில் போட்டு ரோல் பண்ணலாம். இப்படி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுவோம். பாருங்கள், சப்பாத்தி இப்போ போட்டாச்சு. அதில் வந்து ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வெறும் இது மட்டும்தான் சாப்பிட போகிறோம். எந்த குழம்பும் எதுவுமே தேவையில்லை. ஸோ நல்லா எம்மியாக இருக்கும்.
குழந்தைங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் சாஸ் கொடுத்தீங்கனாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.